பாவம். ஆதாம் முதல் இன்று இந்த நொடி வரை நம்மை துரத்தி கொண்டு வருகிறது பாவம். கர்த்தருக்கு விரோதமானது பாவம். பாவத்தை விட்டு விலகி ஓடுறதுனாலயோ, இல்ல நீ பாவத்தை பத்தி பேசாம இருக்கிறதுனாலயோ, இல்ல நீ பாவத்துக்கு விலகி உன்னை காத்து கொள்றதாலயோ உன்னால வெல்ல முடியாது பாவத்தை. மறுபடியும் வாழ்க்கையில வரும் பாவம். சில சமயங்கள்ல ஐயோ இந்த பாவத்தை என்னால விட முடியலையேன்ட்டு ஒரு வேதனையும் வந்ததுண்டு இருதயத்துல. ஐயோ நான் மறுபடி பாவத்துல விழுறனே, நான் என்னால் எழும்பவே முடியலையே, கர்த்தர் என்ன மறுபடி ஏத்து கொள்வாரான்னு ஒரு சிந்தனை நமக்குள்ள இருக்கும். நீ இந்த மண்ணுல இருக்கிற நாள் வரைக்கும் உன்னை துரத்தும் பாவம். அதுக்கு நீ பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் தன்னுடைய தனிமையில முழங்கால முடக்கி, அப்பா இயேசுவின் நாமத்துல வர்றப்பா, என்னால முடியலப்பா, எனக்கு பலனா நில்லுங்கப்பா, எனக்கு துணையா நில்லுங்கப்பா. ஒவ்வொரு முறையும் நான் பாவம் செய்யும் போது எனக்கு நல்லா இருக்குப்பா, ஆனா அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வேதனையா இருக்கு. அப்படி நீ கதரும் போது உனக்காக மனம் உருகி அப்படியே இறங்கி வருகிறவர் தான் நம்முடைய இயேசப்பா. உனக்கு துணையா நின்னு உன் பாவத்துல, உன் கஷ்டத்துல, உன் நஷ்டத்துல, உன் வேதனையில, உன் துக்கத்துல, உன் தோல்வியில, உன் அவமானத்துல கூட உன் கூட இருப்பார். நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், முழங்கால் போட்டு உன் இருதயத்தை இயேசப்பாட்ட ஒப்புக்கொடு. நீயும் உங்களை போல மாச்சிங்கப்பான்னு கேளு. செய்வார் நம்முடைய ஆண்டவர். ஆமென்.